பயம்னா என்னன்னு தெரியாத ஒரு சில விலங்குகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பயமா? சண்டை போட்டு தான் சார். அந்த வகையில் நான் ஃபஸ்ட்டு பார்க்குற விலங்கு என்ன பார்த்தீங்கன்னா அனிபஜா தான். ஒரு தேன் குடிக்கிற இந்த விலங்குக்கு சிங்கத்தை நிறுத்திக்கிற அளவுக்கு தைரியம் இருக்குது. தனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா காட்டுக்கு ராஜாவின் கூட பார்க்காது, அந்த அளவுக்கு ஏற்றுன்னு சண்டை போடும். சிங்கமாக இருந்தாங்கன்னா என்னமா இருந்தானு சொல்லிட்டு அந்த சைஸுக்கு மீறி சண்டை போடுறதுக்கு பார்க்கும். அந்த அளவுக்கு வந்து அனிபஜா ரொம்பவுமே வந்து மோசமான அண்டு அக்ரெசிவான விலங்காக இருந்துகிட்ருக்கு. இதில் லிஸ்ட்டில் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காலையும் தான். கொம்பு வச்ச சிங்கண்டா அப்படின்ற அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து சுற்றி 100 பேர் என்ன 1000 பேர் இருந்தாலும் எழுத்து நின்று சண்டை போடுற அளவுக்கு பயங்கரமான ஒரு விலங்கு. நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியமிக்க நம்ம வீட்டு செல்ல குட்டிங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான அக்ரெசிவாக தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த விலங்கு வந்து பேர் பெற்றிருக்கு. உலக அளவில் எல்லாருமே திரும்பி பார்க்குற இந்த ஜல்லிக்கட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு காமிங்க பார்க்கலாம். இதில் வந்து தேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லயன், அதாவது சிங்கம்னா காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு விலங்கு. அது எதுக்குமே வந்து பயப்படாது, எந்த ஒரு விலங்கு பார்த்தாலுமே வந்து கர்ஜனையோட வந்து எதிர்த்து நின்று சண்டை போகிறதுக்கு பார்க்கும். தன்னோட கர்ஜனையோட 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற விலங்கு கூட தன்னோட எல்லைக்குள்ளே வரத்துக்கு பயப்படுத்துகிற அளவுக்கு பயங்கரமாக கத்தி அக்ரெசிவாக வந்து சண்டை போடக்கூடிய விலங்கு வந்து சிங்கத்தை வந்து சொல்லலாம். அண்ட் இதனாலேயே அந்த காட்டுக்கு ராஜாவும் சொல்ல முடியும், ஏன்னா இவ்வளோ பெரிய விலங்குகள் வந்து தன்னோட 1 அடியால் வந்து நிலைக்கொல்லி வைக்க முடியும். இதனால் சிங்கத்தோட கஜினி கிடைச்சி அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 4வது இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொமடோ ட்ராகன். இது ஊந்துட்டு போகிறத பார்த்து நீங்கள் வந்து லேசாக வந்து எதை போட்டுற முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஊந்துட்டு போனாலுமே வந்து அதை விட உருவத்தில் எவ்வளோ பெருசு 2x 3x இருந்தாலுமே அசால்ட்டாக கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கக்கூடிய அளவுக்கு இதனோட தாடைகளுக்கு வந்து பவர் அதிகம். அதாவது இறந்து போன அண்டு உயிரோடு இருக்கிற எந்த ஒரு விலங்குமே வந்து துண்டாக அதனோட சதைங்களை வந்து பிச்சு அதனோட எலும்புலேருந்து எடுக்க அளவுக்கு இதனோட பவர் இருக்குது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 5வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா அணில் மாதிரி இருக்க என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர் தான் ஸ்டோட்டு. இது பார்க்கறதுக்கு அணில் மாதிரி இருந்தாலும் அது உருவத்துக்கு சம்மந்த இல்லாத பெரிய பெரிய விலங்குலாம் வந்து வேட்டையாடக்கூடிய அளவுக்கு பயங்கரமான விலங்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முயல்லாம் தாவி தாவி ஓடினாலுமே அது சோர்ந்து போகிற அளவுக்கு இது பின்னாடியே ஓடி போய் அது எப்போ வந்து டயர்டாகுதோ அப்போ வந்து அதனோட சோழி முடித்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து இது வந்து பயங்கரமான ஒரு விலங்கு தான் இருக்கும். அண்டு இதுக்கு கையில் மாற்ற எலியாகட்டும் பாம்பாகட்டும் எதாக இருந்தாலுமே வந்து பயப்படாமல் வந்து அதை பின்னாடியே போய் தாக்கி சாப்பிட்டு முடிக்கிற அளவுக்கு வந்து இதுக்கு வந்து அக்ரெசிவான விலங்கு. இது இதுங்களுக்கு டயர்டா எனக்கா நெவர் அப்படின்ற அளவுக்கு வந்து இதுங்க பின்னாடியே அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போய் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலுமே இதனோட சைஸ் வந்து 3 மடங்கு பெருசாக இருக்குது. எந்த உயிரினமாக இருந்தாலுமே அடித்து சாப்பிட்ற அளவுக்கு பயங்கரமான விலங்காக இருக்கும். இது நம்ம லிஸ்ட்டில் 6வது ஒரு பறவை தான் இருக்குது, பலிகிரின் ஃபால்கன் என்ற இந்த பறவை. உலகத்திலே வேகமான பறவைன்ற பெயர் பெற்றிருக்கு. கண்ணி மிக்கிற நேரத்துக்குள்ள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு பறவைன்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கு. அக்ரெசிவில் இதனோட நகம் அண்டு இதனோட கண்கள் அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். இப்படி பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே அதனோட சோழி முடிச்சுட்டு போயிடும். இதனோட சைஸ்லேருந்து எத்தனை மடங்கு பெருசாக இருந்தாலும் பார்க்கவே பார்க்காது, ஜஸ்ட்டு அது டார்கெட் பண்ணிடுச்சுன்னா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். கழுத்து துண்டை தலையை வச்சு விட்டு போவோம்னு சொல்லி சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு வந்து பக்காவாக வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் 7வது இருக்குது ப்ரேயிங் மைனட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி தான். இது நம்ம நிறைய வந்து வீட்டுங்களில் பார்த்துருப்போம், பட் இதுதான் இந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்கா அதாவது பயமுறுத்துகிற அளவுக்கு பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பறக்கிற பறவை லவக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி வாயில் வச்சுக்கும், அந்த அளவுக்கு வந்து இதனோட சைஸுக்கு சம்மந்த இல்லாத வேலைங்களாம் செய்யும். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு பூச்சி இது. அதாவது பிடிச்சிச்சின்னா அந்த புடியை வந்து விடாது, எலியாகட்டும் பாம்பாகட்டும் எதாக இருந்தாலுமே ஜஸ்ட்டு ஒரு புடி பிடிச்சிச்சின்னா பிரித்து எடுத்துரும் அந்த சதைங்களை. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு பூச்சியாக வந்து இது இருந்துகிட்ருக்கு. அண்டு இதை பற்றி தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பரேனா எனக்கூடிய ஒரு மீன் தான் நம்ம வந்து 8th place இருக்குது. இதனோட பல்லை பார்த்தாவே பயந்துட்டு கடலில் இறங்கிறதுக்கு கூட பயப்படுறது நிறைய பேர் இன்னமும் வந்துட்டுருக்காங்க. அப்படி என்னன்னு சொல்லிட்டு வார்னிங் லெட்டர்லாம் வந்து இதுக்கு வந்து வச்சுருக்காங்க. சரி அப்படி என்ன தான் இந்த மீனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதனோட வேகம் அண்டு அதனோட பல்லோட ஷார்ப்னஸுக்காகவே வந்து இப்போ வரையுமும் பயந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 1 செகண்டுக்குள்ளேயே வந்து உங்களோட சதையை ஜஸ்ட் இப்படி காலை விட்டு எடுக்கிறதுக்குள்ளே வந்து கொறிச்சு எடுத்துரும். அந்த ரத்த வாசனை தெரிஞ்சிச்சுன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான மீனாக பெறனா இன்னமும் வந்து நம்ம கடல்ல ஏரிகளில் ஆறுங்களில் இன்னமும் வந்துட்டுருக்கு. அப்படி போட்ட ஒரு சத பீஸை துண்டு துண்டாக வந்து கிழித்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து இந்த மீன்களுக்கு ரொம்பவுமே வந்து பற்களோட பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அண்டு இதுங்க வந்து எப்பவுமே கூட்டமாக தான் வந்து வேட்டையாடும். அதனால் ஒரு பேரனை பார்த்துட்டிங்கன்னா அப்போவே வந்து நீங்கள் அதுலேருந்து வெளியே வரது ரொம்பவே நல்லது. நம்ம லிஸ்ட்டில் 9வது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புறான்கள் தான். புறான்களே பெரிய சைஸ் இல்லாமல் இருக்குது, அது வந்து சரியான அப்படிலாமல் வந்து ஒரு சில இடத்துங்களை கூறுவாங்க. இந்த பறக்கக்கூடிய பறவை வவ்வால் அண்டு ஊருக்கு வந்துட்டுருக்க பாம்பு அண்டு ஓனா அண்டு இந்த போல் எல்லா விலங்குகளும் வந்து இதுங்க வந்து எல்லா உயிரினங்களும் வந்து அடித்து சாப்பிட்றக்கூடிய ஒரு பயங்கரமான பூச்சிகளாக காட்டுங்களில் வாழ்ந்துட்டுருக்கு. நம்ம சைடில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு சிலர்லாம் சின்ன சின்னதாக வந்து அது இருக்கிற இடத்துக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு வருது. அண்டு இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து 10th யாரை வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுதோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அண்ட் யாராவது இருக்கலாம், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.